हाय फ्रेंड्स, वेलकम बैक टू विलेज किचन। எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மாங்காய் ஊர்க்கா தான் பார்க்க போறோம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். இந்த மாங்காய் நம்ம தோட்டத்துல காய்ச்சது, இத வச்சு தான் நம்ம இன்னைக்கு மாங்காய் ஊர்க்கா செய்ய போறோம். அதுக்கு மாங்காய் நல்லா பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் பொடி பொடி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பூண்டு நல்லா தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ மாங்காய்க்கு போட மசாலா பொடி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வெறும் கடாயில கடுகு போட்டு நல்லா வறுத்து விடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா கடுகு நல்லா வெடிச்சு நல்ல கலர் மாதிரி வந்திருக்கு. இப்போ அதை ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இப்போ அதே கடாயில வெந்தயம் கொஞ்சம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கலர் மாற வரைக்கும் வருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுந்து வந்திருக்கு. இப்போ வறுத்த கடுகு வெந்தயம் ரெண்டுத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ வெட்டி வச்ச மாங்காய் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது கூட இடித்து வச்சிருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். இப்போ மாங்காய்க்கு தேவையான தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், மாங்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட அரைச்சி வச்சிருக்கிற கடுகு வெந்தயம் பொடியை சேர்த்துக்கலாம். எல்லாம் பொடியும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒன்றோடு ஒன்றா சேர்ந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இப்போ தாளிப்புக்காக ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு இப்போ கடுகு போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இப்போ கடுகு தாளிப்பை இந்த மாங்காய் மேலே ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெயை ஊற்றின பிறகு பாருங்கள் எப்படி பொங்கி வருது எண்ணெய் சுட சுட. இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா காய்ஞ்ச எண்ணெயை ஊற்றினா தான் கெட்டு போகாது இந்த மாங்காய் ஊறுகாய். இப்போ எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து விட்டாச்சு. எப்படி வந்திருக்கு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.